விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய எக்கியார் குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பலர் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டனர். இது அரசினுடைய கவனத்திற்கு வந்தவுடன் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை போன்ற பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இதுவரை 9 பேர் இறந்திருக்கிறார்கள். மேலும் 40 பேர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையிலும், 3 பேர் ஜிப்மர் மருத்துவமனையிலும், ஒருவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையிலும் தற்போது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் வழங்கி உயிர்களை காப்பாற்றிடுமாறு மருத்துவர்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் கள்ளச்சாராயம் விற்ற குற்றவாளிகள் மெத்தனால் எரிசாரியத்தை பயன்படுத்தியதால் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. இதில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரால் நடவடிக்கையால் உடனடியாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் நடைபெற காரணமாக இருந்த அனைவரையும் கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செங்கற்பட்டு மாவட்டம் பெருக்கரணை கிராமத்தில் 5 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மேலே 7 நபர்கள் தற்போது செங்கற்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களும் உடனடியாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையின் போது இங்கும் கள்ளச்சாராயம் விற்பனை செய்துள்ளவர்கள் மெத்தனால் பயன்படுத்தியுள்ளதாகவும், டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய பாட்டில்களில் கள்ளச்சாராயத்தை ஊற்றி விற்பனை செய்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த இரு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்பட உத்தரவிட்டிருக்கிறேன். மேலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பங்களுக்கு ரூபாய் 50,000 நிதி உதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது மட்டுமின்றி இதற்கு காரணமானவர்கள் அனைவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இது தவிர தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் இத்தகைய கள்ளச்சாராய நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படுவதை முழுமையாக தடுத்திடும் பொருட்டு இப்பிரச்சனை மூல காரணத்தை கண்டுபிடித்து ஒழித்திட ஏதுவாக இந்த இரு சம்பவங்கள் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். மேலும் கள்ளச்சாராய விற்பனை முழுமையாக தடுத்திட வேண்டும் என்ற அரசின் கடுமையான உத்தரவை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கள்ளச்சாராய விற்பனையை கண்காணிக்க தவறியவர்கள் மீதும் இந்த அரசு தயவு தாட்சணமின்றி நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.